நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலை தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோடய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக வரவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை மற்றவங்களுக்கு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொப்பையை குறைக்கிறதுக்காக இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு. ஏன்னா தொப்பையை குறைக்கிறதுக்கு இயற்கை மருத்துவ முறைகள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். உணவு முறைகளாக இருக்கட்டும், பயிற்சிகளாக இருக்கட்டும், என்னென்னாலும் நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இயற்கை மருத்துவம், வீட்டு வைத்தியம் அப்படின்ற பேரில் சில நேரங்களில் சில வலைவழி தொலைக்காட்சிகளில் ஏதாவது தவறான தகவலில் போட்டுறாங்க. அது மாதிரி போட்டு பாதிப்பான சில பேர் என்னை தொடர்பு கொண்டு கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோமே அப்படின்னு. அப்போது அவங்களுக்கே தெரியுது அது, அவங்க வந்து ரசாயன பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த வலைவழி தொலைக்காட்சி சிலர் சொன்னதாக சொல்கிறாங்க, அதாவது ஒரு எண்ணெய் ரெண்டு ஜாமான் வீட்டு ஜாமான்னு சொல்லிட்டு அப்புறம் இதை கலங்க, அது ஒரு கெமிக்கல், அப்போ இதை கலந்து நீங்கள் செய்யுங்க, இது வீட்டு வைத்தியம் தானே. வீட்டில் பண்ணுறோங்கிறதுக்காக கெமிக்கல் வந்து ஒரு இயற்கை பொருளாக மாறிடாது இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, தைலம், தேங்காய் எண்ணெயில் தைலத்தை போட்டு கொதிக்க விட்டு அதை வயிற்றில் அப்புறது. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தைலம் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோடைய புத்தியை காட்டதான் செய்யும். அதில் இருக்கிற அந்த எரிச்சல் ஊட்டுறது, அதில் இருக்கிற அந்த மெத்தலின் ஒரு பொருள்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பயன்படுத்தக்கூடாத ஒரு விஷயம். எவ்வளோ நாடுகளில் தடை செய்யப்பட்ட தைலங்கள் தான் இன்றைக்கி இந்தியாவில் இறக்குமதியாக இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பலை. 1980களில் தடை செய்யப்பட்ட நிறைய தைலப் பொருட்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திரும்ப மார்க்கெட்டில் வந்துருச்சு வேறு வேறு பேர்களில். அப்போ அந்த தைலத்தை நம்ம மூக்குவழியாக சுவாசிச்சாதானே ஆபத்து, இதுன்னு வயிற்றுக்கு தானே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அது வயிறு வழியாகவும் உள்ளே போக தானே செய்யும் இல்லைங்களா. அப்போ அதை போய் தேங்காய் எண்ணெயில் போட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே தொப்பையை குறைக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் உணவுகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்கிற பேரில் கெமிக்கல்களை வச்சு நம்ம செய்யும் போது அதோட இன்றைக்கி வேணால் அது தொப்பை இறங்குற மாதிரி தெரியலாம், ஆனால் அதோடைய பாதிப்பு எதிர்காலங்களில் அது ஆண்களுக்கு கூட ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கு வயிறுனால் வெறும் வயிறு செரிமான மண்டலம் மட்டும் கிடையாது. அங்கே பெண்களுக்கு மூணு இருக்குது, இனப்பெருக்க மண்டலம் இருக்குது, கழிவுநீக்க மண்டலம் இருக்குது, செரிமான மண்டலம், மூணும் சேர்ந்த தான் பெண்ணுக்கு அந்த வயிறு. அது மேல் வயிறுலேருந்து கீழ் வயிறு வரைக்கும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த பகுதிகள்லாம் தேவையில்லாமல் ஒரு கெமிக்கலை உள்ள அது வயிறு வழியாக செலுத்தும் போது, அது சில பேர் அதை உஷ்ணமாக செலுத்தும் போது உள்ளே ஊடுருக்கும் உடம்புக்குள்ளே, அது போய் செல்களை டேமேஜ் பண்ணும், மற்ற உறுப்புகளை பாதிக்கும். அதனால் நாங்கள் வந்து வலைவழி தொலைக்காட்சிகளில் பார்த்தோம், இந்த அவங்க அது சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாதீங்க. உணவுகளை வச்சு வந்து பயிற்சிகளை வச்சு சரி பண்ணுற மாதிரி சொன்னால் உங்களுக்கு அது சரின்னு பட்டால் செய்யுங்க. அதுக்காக அதில் வர எல்லாமே உண்மைன்னு நம்பாதீங்க, ஏன்னா பெரும்பான்மையான உண்மை இருக்காது. சில பேர் ஒரு டிஆர்பி ரேட்டிங், அவங்க தொலைக்காட்சி வந்து நல்ல பெரிய லெவலில் போகணுங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம், தெரியாமல் சொல்லியிருக்கலாம். அவங்க தவறான தகவலை கொடுக்கணும்னு கூட நினச்சிருக்க மாட்டாங்க, ஒருவேளை சரி நினச்சி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ ஒரு முறையான ஒரு மருத்துவரோ இல்லை ஒரு பயிற்சியாளரோ இயற்கை ஆளுவரோ உணவியல் தெரிஞ்சவங்களோ வாழ்வியல் தெரிஞ்சவங்களோ இவங்க மாதிரி யாராவது சொன்னால் கேளுங்க. சும்மா அவங்க சொன்னாங்கன்னு சில பேர் பேசும்போது சொல்கிறாங்க, சார் நான் யூடியூப்பில் எல்லா மருத்துவ சேனலும் பார்ப்பேன் சாருங்கிறாங்க, எல்லாமே பாருங்கள், இதில் எது உண்மை பொய்யுன்னு நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் இல்லைங்களா. ஒரு பால் வாங்க போகிறோம், அதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்தால் கூட வாங்க மாட்டேங்கிறேன், ஏன் பாலை பற்றி நமக்கு தெரியும், இது தண்ணி பால், இது A1, இது A2, இது எருமைப்பால், இது பசும்பால், இது ஆட்டுப்பால், ஒட்டக பால், இவ்வளோ விஷயம் தெரியுது. அப்போ அதே மாதிரி ஒரு மருத்துவ விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பரிசோதனை பண்ணி செய்யுங்க. விளையாட்டுத்தனமாக செஞ்சாலும் குழந்தைங்களாம் சில பேர் ட்ரை பண்ணி அதில் ஒருத்தர் வந்து அந்த தைல பொருட்களை வயிற்றில் தைச்சு குழந்தைக்கு வயிறு ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் பேச்செல்லாம் கூட சொன்னார். அந்த மாதிரி தேவையில்லாத ரசாயன பொருட்களை வச்சு இயற்கை மருத்துவம்ன்ற பேரில் குழப்பிக்காதீங்க. குடும்பம் இயற்கையாக வாழ கற்றுங்க. என் சேனலில் பாருங்கள், 700க்கும் மேற்பட்ட வாழ்வியல் உணவியல் பயிற்சிகள் இந்த மாதிரி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் நிறைய வீடியோக்கள் பண்ணி போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் முடியல, நேரம் அமையாததுனால. நிறைய இயற்கை உணவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 500-1000 வீடியோக்கள் மேலே இயற்கை உணவு மட்டுமே நான் வீடியோ போடணும். உண்மையிலே எனக்கு அதுக்கு நேரம் போதலை, கேமராமேனுடைய அவருடைய வேலை பழு, என்னுடைய நான் வெளியில் நிகழ்ச்சிகள் போகிறது, நான் வந்து மற்ற வேலைகள் அது மாதிரி குடும்பம் பார்க்குறது, மற்ற மூலிகை பொருட்கள் அது மாதிரி நிறைய பிஸியனால முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 4 வீடியோக்கள் எப்படியாவது நம்ம செஞ்சிடணும்னு பண்ணுறோம். அதனால் உண்மையிலே இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் சொல்கிறவங்கள கேளுங்க, எல்லாத்தையுமே கேட்காதீங்க. ரசாயனங்களை குடும்பத்தையும் தவிர்த்துக்கிட்டு வாழ கற்றுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு எடுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.